நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக எரிசக்தி துறை சார்பில் நடைபெற்று வரும் ஒருவார கால கொண்டாட்டத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சீரமைக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தி திட்டங்களையும் தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் நவீனப்படுத்துவதற்கும் இந்த சீரமைப்பு திட்டம் வகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நுகர்வோருக்கு தடையற்ற மின் விநியோகம் உறுதி செய்யப்படும் என்றும் மின் விநியோக நிறுவனங்கள் மற்றும் மின்துறைகளின் செயல்பாட்டை செம்மைப்படுத்துவதன் அவற்றின் நிதிநிலைமை மேம்பட உதவும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-26 வரையிலான 5 ஆண்டுகளுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சோலார் ரூப்டாப் என்ற புதிய இணையதளத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்.